வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய மண்டே மார்னிங் ரொட்டீன், உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். என்னடா இந்த பொண்ணு ஏதோ ஒரு ரெண்டு வீடியோ போடுது, திருப்பி போட மாட்டேங்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். பட் ஒன்லி திங் வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதுக்கு வந்து நிறைய அப்டக்கல்ஸ் வரும், நிறைய தடைகள் வரும். பட் அதை மீறி கண்டிப்பாக போட்டிருக்கணும். பட் அது நான் போடாததுக்கு காரணம் வந்து என்னோடய ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். பார்க்கலாம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு இது வந்து கண்டிப்பாக அது ஒரு ஏர்னிங் பாயிண்ட்டாக வச்சு நான் எதுவும் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு ஹாபியாக வச்சு என்னோடய லைஃப்பில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் எடுத்து போட்டுட்ருக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் வந்து நான் காஃபி போடுறதுக்கு நான் மட்டும்தான் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சேன். ஸோ காஃபி குடிச்சிட்டு ஏர்லியானா ரொம்ப ஏர்லியாக அன்றைக்கி எந்திரிக்கல. என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்க அன்றைக்கி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக அப்படியே அப்படியே கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சோம். நான் மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு முன்னாடி சீக்கிரம் எழுந்திரிச்சினால காஃபி குடித்தேன். அதுக்கப்புறம் சிக்கு எழுந்திரிச்சி வந்தான். ஸோ அவனுக்கு வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கலாம்னு அங்கே உட்கார வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் சாப்பிட்ருந்தேன். சீத்தாப்பழம் வந்து என்னோடய ஃபேவரட் ஃப்ரூட்டு, ரொம்ப பிடிக்கும். 1/2 kg 1 kg வச்சாலும் நான் ஒரே டேயில் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன், அவ்வளோ ஃபேவரெட். பட் நிறையா சாப்பிட்டாலும் சளி பிடிக்கிற மாதிரி ஆகிடும்ல. ரெய்னி சீசனில் தான் வரும் கரெக்டாக, பட் வேறு ஆப்ஷன் இல்லை. இருந்தாலும் நான் வந்து நிறையா சாப்பிடுவேன் சீத்தாப்பழம் வாங்கினேன். சிக்குக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வைக்கிற மாதிரியே தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணி வைப்பேன். இப்போலாம் ரொம்ப மழை வர்றதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு வீக்லி ஒன்ஸ் மட்டும் அந்த மாதிரி வச்சு விட்றேன். இல்லாட்டினா வந்து 2 days ஒன்ஸும் எண்ணெய் வைக்கிறப்ப எல்லாமே விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணி வைப்பேன் அவனுக்கு கூட. சிக்கு பக்கத்தில் ஒரு டாய்ஸ் வச்சுருக்கான் பார்த்தீங்களா? ஸோ அது முன்னாடி நாள் நைட்டு தூங்குறப்போ அவன் ஏதோ அதை வச்சு விளையாண்டுருந்தான். ஸோ அதை அப்படியே பெட்டில் வச்சு தூங்கிட்டு இருந்தான். அது ஒரு ஹேபிட் இருக்குது அவனுக்கு, நைட் என்ன டாய்ஸ் வச்சு விளையாடணும் அதை அப்படியே பெட்டில் வச்சிடுறது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்ச உடனே கரெக்டாக அதுதான் எடுத்து விளையாடுவான். வேறு எதுக்கும் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டான். ஸோ இங்கே வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன்னா ராகி கஞ்சி. சிக்கு ஒரு 2-3 days முன்னாடி கேட்டுட்டு இருந்தா ராகி கஞ்சி சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ நம்மளுக்கும் அது ரொம்ப ஈஸியெல்லாம் செய்கிறது, அதனால் மாவு அதெல்லாம் எதுவும் இல்லை, ப்ரெட்டு எதுவுமே இல்லை. சரி, ராகி கஞ்சி கொஞ்சம் ஹெல்தி தானே. ஸோ ராகி கஞ்சி செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி எக்ஸு பாயில் பண்ண போகிறேன். இந்த காம்பினேஷன் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். பட் ப்ளெயின் ராகி கஞ்சி மட்டும் சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு ஃபுல்லாகாது, அதனால் வந்து எக்ஸு பாயில் பண்ணுறேன். எக்ஸை வாஷ் பண்ணிட்டு ஆல்ரெடி எக்ஸை கூட சானிடைஸ் பண்ணி தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எக்ஸை பாயில் பண்ணிவிட்டு ராகி கஞ்சி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சத்து மாவு வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இந்த கொரோனா டைம்னால நான் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன் இந்த தடவை. அதனால் ராகி மாவு மட்டும்தான் வீட்டில் இருக்குது. ஸோ ராகி கஞ்சி பண்ண போகிறேன். ராகி கஞ்சி ரொம்ப ரொம்ப சிம்பிள், நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் நான் அந்த அளவுக்கு எதுவும் டெப்த்தால் இதில் காட்டல. என்னோடய கேஸ் ஸ்டவ்வில் வந்து அந்த நாபு உடஞ்சிருச்சு. ஆக்சுவலாக பெரிய சைடு பர்னர் இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு உடஞ்சிது. கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணது தான், கேஸ் ஓப்பன் பண்ணது தான் அது டப்புன்னு உடஞ்சிருச்சு. இந்த சின்ன பர்னர் இருக்கிறத எடுத்து அதில் மாற்றி போட்டிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் சிலிண்டர் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்குவோம்ல. ஸோ 7 years பேக் வாங்கினது. ஃபஸ்ட் டைம் வாங்குறப்போ சிலிண்டர் கூட சேர்ந்து க்ரீன் ஷிஃப் பிராண்டு கேஸ் ஸ்டவ் தருவாங்க, அந்த கேஸ் ஸ்டவ் தான் இது. எனக்கு இது அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ வாங்குறப்ப யோசித்தேன் வாங்கலாமா வேண்டாமான்னு. சரி, இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு வாங்கிக்கலான்னு வாங்கினது தான். அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஏன் இது அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கலன்னா, இந்த மேலே அந்த ஸ்டாண்டு இருக்குல்ல, பாத்திரம்லாம் வைக்கிற ஸ்டாண்டு பிளாக் கலர், அதில் இருக்க பெயிண்ட் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது. அது எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் க்ளீன் பண்ணாத மாதிரியே தான் இருக்கும். அந்த பெயிண்ட்டெல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி வந்திருக்கும். இது கூட நான் ஒரு நடுவில் ஒரு தடவை மாற்றினேன். ஒரு 50-60 rupees வாச்சு. இது அது கூட வந்தது கிடையாது, இது தனியாக வாங்கினது. ஸோ எனக்கு அந்தளவுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே இருந்தது. நான் கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். ஆக்சுவலாக நான் போடல, என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தெரியாமல் அந்த போஸ்ட்டு போட்டாங்க. அது ஒரு அன்றைக்கி ஈவினிங் அது மாதிரி தான் நான் பார்த்தேன். எனக்கு போட்டிருந்ததே தெரியல, அவங்க லாகின் பண்ணி போட்டிருக்கிறாங்க. நான் இங்கே வந்து பால் ஆடை சேர்த்து வச்சுட்டு வரேன். பால் வந்து இப்போது மாட்டுப்பால் வருதில்ல, பேக்கெட் பால் தான் வாங்குகிறோம். சில சுச்சுவேஷன்னால்
அவங்களும் பால் வந்து டெய்லி ஊத்துறவங்க கொஞ்சம் வயசானவங்க தான், சரி அவங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு பேக்கெட் பால் தான் வாங்கிட்டுருக்கோம். எனக்கு அந்த அளவுக்கு இதே ரொம்ப நாளாக பழகி 5 இயர்ஸ்க்கு மேலே அவங்கக்கிட்ட வாங்கிட்டுருக்கோம். அதே பழகிட்டு நாட் 5 இயர்ஸ் இல்லை, ஒரு 4 இயர்ஸ் வாங்குவோம்னு நினைக்கிறேன். திருப்பி இந்த பேக்கெட் பால் யூஸ் பண்ணோம்னா ஒரு மாதம் இருக்குது. கஞ்சிக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ராகி மாவு கொஞ்சம் ஒரு 4-5 பெரிய கரண்டியில் எடுத்து போட்டுருக்கேன். அப்புறம் பால் தண்ணி, நிறைய பேர் தண்ணி ஊற்றி தான் பண்ணுவாங்க, பட் நாங்கள் வந்து பால் தண்ணி கொஞ்சம் தேங்காய் துருவல் இருந்தால் தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்க மாட்டோம், ஸ்பூனில் எடுத்தால் சாப்பிடுவோம் கொஞ்சம் கெட்டியாக. ஸோ அதனால் சிக்குக்கு கொஞ்சம் அது மாதிரி தான் பிடிக்கும், அது மாதிரி பழகிறனால அவனுக்கு அது மாதிரி பிடிக்குது. ஸோ அதே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. அந்த சைடு மோஸ்ட்லி எக் வந்து பாயில் ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணவே இல்லை நான் வாங்கி, ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அதை யூஸே பண்ணல. இப்போ வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், ஏன்னா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இப்போது ஃபுட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ மார்னிங் வந்து யூஸ் ஆகும்ல, ரைஸ்லாம் கொஞ்சம் அதில் வச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் கேஸ் ஸ்டவ்வில் எது இருக்குமோ அந்த ஐட்டம்லாம் வந்து இண்டக்ஷனில் வச்சுக்கிறேன், அதனால் மேலே இங்கே இருக்குது. ஸோ இந்த சைடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கஞ்சிக்கு வந்து கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் கை விடாமல். சிக்கு வந்து நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி நான் அவனுக்கு ஒரு ஸ்டூல் போட்டு சரின்னு கொடுத்துருந்தேன். இந்த கேஸ் ஸ்டவ்க்கு நான் வேறு ஒரு நாப் கூட வாங்கணும், பட் செட் ஆகவே இல்லை அது, என்ன பண்ணுறது தெரியல. எனக்கு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி போடுறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நான் ஆனில் விடுறேனா ஆஃபில் விடுறேனானே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. டக்கு டக்குன்னு கீழே கேஸ் சிலிண்டர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறோம். பார்க்கணும், வேறு கடையில் சர்ச் பண்ணி பார்க்கணும். அமேசான் எல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க, நீங்கள் எல்லோரும் என்ன வாங்கினீங்க? ஆக்சுவலாக என் பர்த்டே வந்தப்போ சிக்கு வந்து, சிக்குவும் அவங்க டேடியும் எனக்கு அவன் வாங்கிக்கோ அவன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் நம்ம வீட்டில் இருக்கிறதே சின்ன கிச்சன், இடம் இல்லை வைக்கிறதுக்கு. ஸ்டாண்டெல்லாம் போட்டு வச்சோம்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும், அதனால் வந்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி என்னால் சொல்லி வச்சுருக்கிறேன். சிக்கு தான் ரொம்ப ஆசைப்பட்டான், அவனுக்கு கார்ட்டூன்லாம் வரு காமிக்கிறாங்களோ அது மாதிரி. ஸோ நானும் சம்டைம்ஸ் அவனுக்கு கேக்கெல்லாம் செஞ்சு தரனால மீமிக்கு வந்து அவன் வாங்கி தரணும் அப்படின்ட்டு அவங்க டேடிட்ட சொல்லிட்டே இருந்தான். பட் நான் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணல, இப்போதைக்கு வேண்டாம் இடம் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே கஞ்சி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டோம்னா, போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா முடிஞ்சிடும். சிக்கு வந்து நான் இந்த சைடு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், அவன் அந்த சைடு நாட்டு சக்கரை எடுத்து வாயில் போட்டு கீழெல்லாம் கொட்டிட்டாங்க. ஸோ அதை அவனே க்ளீன் பண்ணுவான் பாருங்கள். நான் எதுவுமே சொல்லலை, நான் பார்க்கவே இல்லை, அவனே எடுத்து பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ பசங்களுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்குதில்ல, பாவமாக இருக்குது சம்டைம்ஸ். ஏன்னா சிக்கு நானும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 மந்த்ஸ் மார்ச்சுக்கு அப்புறம் எங்கேயுமே போகல, நாங்கள் சுத்தமாக எங்கேயுமே போகல, வீட்லேயே தான் இருக்கிறோம். ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக இருக்குது, ஊருக்கு எப்படா போவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சிக்கு பார்த்தீங்களா, நான் சொல்ல அவனே பண்ணிகிட்ருக்கான். ஸோ க்யூட் சிக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் பரவாயில்ல கொடுன்னு நான் க்ளீன் பண்ணேன். பட் ஸ்டில் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க பண்ணணும், ஸோ தட் அவங்க சுற்றி இருக்கிற இடத்த க்ளீனாக வச்சுப்பாங்க இல்லையா, பழகிக்கணும் பசங்க. சிக்கு யூஸ்வலாக கீழெல்லாம் தண்ணி கொட்டிட்டான் அப்படின்னா நம்ம திட்டிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தினால மாப் போடுறானா இல்லை க்ளீனாக வச்சுக்கணும் மாப் போடுவானா தெரியாது. பட் சம்டைம்ஸ் ஹால்லலாம் நாங்கள் உட்காந்து சாப்பிட்றப்போ கீழே வந்து தண்ணி கொட்டிடுவான், ஏதாவது வந்து பால்லாம் கொட்டிட்டானா, தண்ணி கொட்டிட்டேன்னா ஃபாஸ்ட்டாக வந்து மாப் எடுத்து கொட்டுருவான். வேறு ஏதாவது கொட்டிட்டாக்கா வந்து நானே க்ளீன் பண்ணட்டுமா நானே க்ளீன் பண்ணட்டுமா அப்படி கேட்டுட்டு இருப்பான். இதான் கஞ்சி ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ எனக்கு பிடிச்ச அந்த பெரிய மரம் வெளியில் ரொம்ப அழகாக இருக்குது. நான் அன்னைக்கு வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில் காலையிலேயே, ஸோ அதான் காமிச்சிட்டு இருந்தேன். அது பக்கத்துலேயே ஒரு சின்ன கோயில் இருக்குது, நான் நிறைய வீடியோஸை காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பிளாட் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நாளாக வரல அந்த ஏரியாவுக்கு. ஸோ சூப்பர் க்ரீனரியாக நிறையா வேப்ப மரம், நிறைய செடி வளர்ந்துருக்கு, நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வருது,
டெய்லி ஒரு 20-25 பட்டர்ஃப்ளைஸ் மேலே பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது பார்க்குறப்போ. அண்ட் நான் செடியை வச்சுருக்கிற என்னோடய பால்கனியில் பார்த்தீங்கன்னா தேனீலாம் வந்து அந்த மர தேனீ வந்து பூவில் தேன் குடிக்கும் சொல்லுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி 2-3 தேனீலாம் அப்பப்போ வந்துட்டு போகுது. அது பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. ஸோ சிக்குவுக்கு வந்து அவனோட அது ஒரு கிஃப்ட் வந்தது அவனுக்கு, அந்த அங்கே வச்சிருக்கிறன்ல டெடி பேர் போட்ட மாதிரி அந்த பிளேட்டு. ஸோ அந்த பிளேட்டில் அவனுக்கு சர்வ் பண்ணியாச்சு. எக்கு வந்து அப்போ தான் எடுத்தேன், கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுருக்கணும். பட் சிக்கு பசிக்குது சொன்னதுனால அவனுக்கு வந்து பால் வேண்டாம் சொல்லிட்டான் காலையில். ஸோ சீக்கிரமாக எதுவும் செஞ்சுட்டேன், பால் குடித்தா அது சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு நான் கொடுக்கல. சம்டைம்ஸ் மார்னிங் கொடுக்கலனா அவனுக்கு 11:00 போல் பால் கொடுத்துக்குவாங்க. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட்டு பெப்பர் அதுக்கப்புறம் சாட் மசாலா கொஞ்சமாக வந்து சால்ட்டு அவனுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்குறேன். இதான் டெடி பேர் பிளேட்டு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட என்னோடய மார்னிங் ஒர்க் ரெட்டின் முடியுது. அதுக்கப்புறம் வந்து கிளீனிங் தான். பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சின்ன பிரேக்ஃபாஸ்ட்னால சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இது ஒரு சின்ன வ்ளாக் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வ்ளாக்ஸ் கண்டினியூ பண்ணிட்டுமான்னு சொல்லுங்கள். நான் ஒரு சேலஞ்ச் எடுக்கலான் இருக்கிறேன், பார்க்கலாம். நான் எடுத்தேன்னா உங்கள் கூட நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சிக்குக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஊட்டி விடுன்னு சொன்னால், பட் அதுக்கப்புறம் நானே சாப்பிட்டுக்கிறேன் சொன்னால். துணியெலாம் நான் என்னோடய பால்கனியில் தான் காய போட்டிருக்கேன், ஏன்னா மழை வந்துட்டு இருந்தது அது அடிக்கடி. ஸோ இங்கேயே காய போட்டுக்கிறோம். ஸோ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டு நான் போய் நெக்ஸ்ட் என்னோடய க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பேசிகிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்ட்டு ஃபோன் பேசிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு பேரும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சிக்குக்கு கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து என்னோடய பர்த்டே வ்ளாக் தான் வரும், சின்ன வ்ளாக் தான், பெரிய சர்ப்ரைஸ் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மச் லவ். காட் பிளஸ். பாய்.